புதுக்கோட்டையில் ஆடு திருடர்களால் சிறப்பு எஸ்ஐ கொல்லப்பட்ட சம்பவம். இரண்டு சிறுவர்கள் உட்பட நான்கு பேர் கைது. தமிழகத்தில் வரும் 24 தேதி முதல் மீண்டும் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். மழை பாதிப்பை ஆய்வு செய்ய தமிழகம் வந்த மத்திய குழுவினர். நிவாரணமாக 2629 கோடி ரூபாய் வழங்குமாறு தமிழக அரசு வலியுறுத்தல். தமிழகம் முழுவதும் நடைபெற்ற மெகா கொரோனா தடுப்பூசி முகாம். சுமார் 18 லட்சம் பேர் தடுப்பூசி செலுத்திக் கொண்டதாக சுகாதாரத்துறை தகவல். வேலூரில் 40 ஆண்டுகளுக்கு பிறகு இரு கரைகளை தொட்டு பாயும் பாலாற்று வெள்ளம். வெள்ள பாதிப்பால் 15 பேர் உயிரிழப்பு, 9 பேர் படுகாயம். சென்னை அருகே 2 வாரங்கள் ஆகியும் வடியாமல் தேங்கியுள்ள மழை வெள்ளம். அத்தியாவசிய தேவைகளுக்கு தெப்பத்தில் மக்கள் பயணிக்கும் அவலம். விழுப்புரம் அருகே தென்பெண்ணையாற்றில் வெள்ளப்பெருக்கால் 750 ஏக்கர் நெற்பயிர்கள் சேதம். உரிய நிவாரணம் வழங்க விவசாயிகள் கோரிக்கை. ஏவுகணைகளை வீழ்த்தும் வசதிகள் கொண்ட INS விசாகப்பட்டினம் கப்பலை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் நாட்டுக்கு அர்ப்பணித்தார். ராஜஸ்தானில் ஹேமாராம் சௌத்ரி, மகேந்திரஜித் சிங் மாளவியா, ராம்லால் ஜாட், மகேஷ் ஜோஷி மற்றும் விஸ்வேந்திர சிங் உள்பட 15 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். இந்தியாவின் போர் தந்திரங்களுக்கு ஏற்றவாறு ரஃபேல் போர் விமானங்களை மேம்படுத்தும் பணி வரும் புத்தாண்டு முதல் தொடங்க உள்ளது. உத்தரகாண்டின் டேராடூனில் பிளாஸ்டிக் குப்பைகளை பொதுவெளியில் எரிப்பவர்களுக்கு ₹5000 அபராதம் விதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் நீடிக்கும் காற்று மாசுபாட்டால் அனைத்து பள்ளிகளையும் மறு உத்தரவு வரும் வரை தொடர்ந்து மூடும்படி கல்வி இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் ₹10,000 கோடி மதிப்பில் திரைப்பட நகரம் அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. சீன அரசு 1000 டன் நிவாரணப் பொருட்களை ரயில் மூலம் ஆப்கானிஸ்தானுக்கு அனுப்பியுள்ளது. ஜியோப் அலார்டிஸை நிரந்தர தலைமை நிர்வாக அதிகாரியாக சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் நியமித்திருக்கிறது. சையத் முஷ்டாக் அலி தொடரின் இறுதிப் போட்டியில் இன்று தமிழ்நாடு கர்நாடகா மோதுகின்றன. திருச்சி நவல்பட்டு சிறப்பு உதவி ஆய்வாளர் பூமிநாதன் ஆடு திருடர்களால் கொலை செய்யப்பட்ட வழக்கில் 2 சிறார்கள் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். புதுக்கோட்டையில் ஆடு திருடும் கும்பலை விரட்டிச் சென்ற சிறப்பு உதவி ஆய்வாளர் பூமிநாதன் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் 8 தனிப்படைகள் அமைத்து தேடப்பட்டு வந்தது. இந்நிலையில் 10 வயது மற்றும் 17 வயது சிறுவர்கள் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டு ரகசிய இடத்தில் வைத்து அவர்களிடம் தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மத்திய குழுவிடம் தமிழகத்திற்கு வெள்ள பாதிப்பு நிவாரணமாக 2629 கோடி ரூபாய் வழங்குமாறு தமிழக அரசு சார்பில் வலியுறுத்தப்பட்டது. தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழையால் ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்ய மத்திய உள்துறை இணைச் செயலாளர்
ராஜீவ் சர்மா தலைமையிலான 7 பேர் கொண்ட குழு சென்னை வந்தடைந்தது. தலைமைச் செயலகத்தில் தலைமைச் செயலாளருடன் ஆலோசனை நடத்திய மத்திய குழுவினர் பின்னர் ரிப்பன் மாளிகைக்கு சென்று அங்கு வைக்கப்பட்டிருந்த வெள்ள பாதிப்புகள் தொடர்பான புகைப்படங்களையும் பார்வையிட்டனர். திங்கட்கிழமை முதல் இரு குழுக்களாக பிரிந்து மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு சென்று மத்திய குழுவினர் ஆய்வு செய்கின்றனர். சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், புதுச்சேரி ஆகிய பகுதிகளில் மத்திய உள்துறை இணைச் செயலாளர் ராஜீவ் சர்மா தலைமையிலான குழுவும், கன்னியாகுமரி மாவட்டத்தில் மத்திய நிதித்துறை செலவின பிரிவு ஆலோசகர் ஆர் பி கவுல் தலைமையிலான குழுவும் ஆய்வு நடத்தவுள்ளது. 23ஆம் தேதி வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளை கவுல் தலைமையிலான குழுவும், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சை மாவட்டங்களில் ராஜீவ் சர்மா தலைமையிலான குழுவும் ஆய்வு செய்கிறது. வரும் 24ஆம் தேதி முதலமைச்சருடன் மத்திய குழுவினர் ஆலோசனை நடத்திய பின் டெல்லிக்கு புறப்பட்டுச் செல்கின்றனர். தமிழகம் முழுவதும் நடைபெற்ற 10வது மெகா கொரோனா தடுப்பூசி முகாமில் சுமார் 18 லட்சம் பேர் தடுப்பூசி செலுத்திக் கொண்டதாக மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். இதுவரை நடத்தப்பட்டுள்ள 10 மெகா தடுப்பூசி முகாம்கள் மூலம் 1,90,00,000 பேருக்கு தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன எனவும் கூறினார். தமிழகத்தில் இதுவரை முதல் தவணை 73.75% பேரும் இரண்டாவது தவணை தடுப்பூசி 33.53% பேரும் செலுத்திக் கொண்டதாக தெரிவித்தார். இந்த வாரம் 50 லட்சம் என்கின்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டாலும் 40,15,485 பேர் இந்த ஒரு வார காலத்தில் தடுப்பூசி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். கடும் மழை பொழிவு ஒரு 20 மாவட்டங்களிலே இருந்த சூழலில் இது ஒரு மிகப்பெரிய அளவிலான எண்ணிக்கை என்றாலும் அடுத்த வாரம் 50 லட்சத்தையும் தாண்டும் என்று எண்ணுகிறோம். அந்த வகையில் வருகிற வியாழக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் 2 மெகா தடுப்பூசி முகாம்கள் நடைபெறவிருக்கிறது. வேளக்கிழமையை பொறுத்தவரை 11வது மெகா தடுப்பூசி முகாமும், ஞாயிற்றுக்கிழமையை பொறுத்தவரை 12வது மெகா தடுப்பூசி முகாமும் நடைபெறவிருக்கிறது. தமிழகத்தில் வரும் 24ஆம் தேதி முதல் மீண்டும் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு அந்தமான் கடற்பகுதியில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி தமிழக கடலோர பகுதி வரை நீடிப்பதாக வானிலை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதனால் இன்று கோவை, கிருஷ்ணகிரி, ஈரோடு, அரியலூர், பெரம்பலூர், கடலூர், கரூர், திருச்சி, புதுக்கோட்டை, டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரையிலான மழை பெய்யக்கூடும் எனவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் 24ஆம் தேதி முதல் தமிழகத்தில் கடலோர மாவட்டங்களில் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் அருகே தென்பண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் நூற்றுக்கணக்கான ஏக்கர் நெற்பயிர்கள் சேதமடைந்துள்ளன. விழுப்புரம் மாவட்டத்தில் கடந்த ஒரு வார காலமாக தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. தென்பண்ணை ஆறு மட்டுமல்லாமல் அதன் கிளை நதிகளான துறிஞ்சல் ஆறு, மலட்டாறு உள்ளிட்டவைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் சேர்ந்தமங்கலம், குச்சிப்பாளையம், அரசமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் பயிரிடப்பட்டிருந்த 750 ஏக்கர் நெற்பயிர்கள் முழுவதுமாக தண்ணீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளது. தமிழக மீனவர்களுக்கு மத்திய மாநில அரசுகளால் ஏற்படுத்திக் கொடுக்கப்பட்டுள்ள வசதிகள் குறித்து இலங்கைக்கான இந்திய தூதர் கோபால் பாக்லே தனுஷ்கோடி பாம்பன் பகுதிகளில் நேரில் பார்வையிட்டார். ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் சங்கர்லால் குமவத் மற்றும் மீன்வளத்துறை இயக்குநர்களுடன் தனுஷ்கோடி அரிச்சல்முனை, தனுஷ்கோடி வடக்கு கடற்கரை பகுதியில் மீனவர்கள் பயன்பாட்டிற்காக மாநில அரசால் கட்டிக் கொடுக்கப்பட்டுள்ள மீன்பிடி துறைமுகம், 1964ஆம் ஆண்டு புயலில் அழிந்த தனுஷ்கோடி தேவாலயம் மற்றும் மக்கள் வசிக்கும் பகுதிகளை சென்று பார்வையிட்டார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகா நாதல்படுகை கிராமத்தில்
கொள்ளிடம் ஆற்றின் நடுவில் திட்டுப்பகுதி உள்ளது. இந்நிலையில் திடீரென ஆற்றில் தண்ணீர் வரத்து பெருக்கெடுத்து திட்டுப்பகுதியை தண்ணீர் சூழ்ந்தது. மீட்பு நடவடிக்கையாக அங்கு சென்ற சீர்காழி கோட்டாட்சியர் நாராயணன், வட்டாட்சியர் சண்முகம் தலைமையில் போலீசார் மற்றும் தீயணைப்பு படை வீரர்கள் 3 படகுகள் மூலம் ஆற்றின் நடுவில் சிக்கி தவித்த கணேசன் என்பவரையும் மனைவி காந்திமதியையும் மற்றும் அவர்களது 150 ஆடுகளையும் பாதுகாப்பாக மீட்டு கரை சேர்த்தனர். நீர்வரத்து அதிகரிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுவதால் தாழ்வான பகுதிகளில் வசித்தவர்களை பாதுகாப்பாக தங்குவதற்காக அழக்குடி, அனுமந்தபுரம் மற்றும் ஆச்சாள்புரத்தில் நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளது. ராஜபாளையத்தில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான சிலம்பம் சாம்பியன்ஷிப் போட்டிகளில் ஏராளமான மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே உள்ள தளவாய்ப்புறம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் மாவட்ட அளவிலான சிலம்பம் சாம்பியன்ஷிப் போட்டிகள் நடைபெற்றது. போட்டியில் விருதுநகர், அருப்புக்கோட்டை, சாத்தூர், சிவகாசி, ராஜபாளையம் என மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பள்ளி மாணவ மாணவிகள் உள்ளிட்ட 250 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மினி சப் ஜூனியர், சப் ஜூனியர், கேடட் ஜூனியர் மற்றும் சீனியர் பிரிவுகளுக்கான போட்டிகள் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு தனித்தனியாக நடத்தப்பட்டது. போட்டிகளில் வயது, எடை என ஒவ்வொரு பிரிவிலும் முதல் இடத்தை பிடிக்கும் வீரர்கள் அடுத்த மாதம் சென்னை, கோவை, தருமபுரி உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு ஊர்களில் நடைபெறவுள்ள மாநில அளவிலான போட்டிக்கு தகுதி பெறுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் சிறந்து விளங்கிய பழங்குடியின பள்ளி குழந்தைகளுக்கு விருது வழங்கப்பட்டது. கோவையை தலைமையிடமாக கொண்டு கடந்த 4 வருடங்களாக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பாக பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள், மரங்கள் நடுவது, குளங்கள் தூர்வாருவது போன்ற இயற்கை சார்ந்த பணிகளை சமூக சேவை அமைப்பினர் செய்து வருகின்றனர். இதில் பணியாற்றும் பல்வேறு நிலை சார்ந்த துறையினருக்கு விருதுகள் வழங்கும் விழா கோவையில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் சிறந்து விளங்கிய காரமடை பகுதியைச் சேர்ந்த பழங்குடியின பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது. மேலும் சிறந்த சேவையாற்றியவர்களை கௌரவிக்கும் விதமாக சிறந்த தலைமை பண்பு, சிறந்த ஆசிரியர், அறிவியலாளர், கல்லூரி, பள்ளி இளம் அறிவியலாளர் என 21 விருதுகளை நேச்சர் சயின்ஸ் அமைப்பு வழங்கியது. புதுக்கோட்டையில் காய்கறிகளின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளதால் சாமானிய மக்கள் கவலையடைந்துள்ளனர். புதுக்கோட்டையில் உள்ள உழவர் சந்தை உள்ளிட்ட காய்கறி சந்தைகளில் தக்காளி கிலோ 100 ரூபாய் முதல் 120 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல் கத்தரிக்காய் கிலோ 120 ரூபாய்க்கும் முருங்கை, புடலை, அவரை, வெங்காயம் உள்ளிட்ட மற்ற காய்கறிகளின் விலையும் 2 மடங்கு வரை உயர்ந்துள்ளதால் சாமானிய மக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். காலகட்டங்களில் வந்து மக்கள் வாங்குற மாதிரி ஒன்றும் இல்லை. தக்காளின்னு எழுதி குழம்புல தான் போடலாம் போடுறது. தக்காளி வாங்கி சமைக்க முடியாது. விலைவாசிக்கு ஏற்ற மாதிரி காய்கறி குறைச்சி வாங்கிக்கிற மாதிரி இருக்கு. 1/2 கிலோ 50 ரூபாங்கிற இடத்துல 10 ரூபாய்க்கு போடுங்க, 20 ரூபாய்க்கு போடுங்கன்னு கேட்டு வாங்குற மாதிரி இருக்குது சூழ்நிலை. அடித்தட்டு மக்களும் சரி, நடுத்தட்டு மக்களும் சரி, காய்கறி எல்லாம் வாங்குற மாதிரி இல்லை. விலைவாசிகள் ரொம்ப அதிகமாக இருக்கு. எங்கே பார்த்தாலும் வெள்ளம், மழையும் இதுவும் மழையும் வேலையுமா தான் இருக்கு. இது யாரையுமே நம்ம எதுவும் குத்தம் சொல்ல முடியாது இயற்கையை தவிர. இருந்தாலும் மழையோ வெயிலோ இதுவோ எதா இருந்தாலும் பாதிக்கப்படுறது விவசாயிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளை மாதிரி மிடில் ஃபேமிலிஸ் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறோம். இன்னைக்கு தக்காளி ரேட் எடுத்துக்கிட்டால் 110 ரூபா உழவர் சந்தையில் விற்குது. கத்திரிக்காய்லாம் 120 ரூபா, எதுவுமே வந்து 50 ரூபாய்க்கு மேலே தான் எல்லாமே. 100, 120 இது மாதிரி என்ன வாங்கி எப்படி சாப்பிட போகிறோம் என்னங்கிறதே புரியல. இது யார் என்ன எது பாதிக்கப்பட்டாலும் பாதிக்கப்படுறது மொத்தத்தில் நம்மள மாதிரி மிடில் ஃபேமிலி தான். விலைவாசியெல்லாம் ஒரே கடுமையாக இருக்குது. மக்கள்லாம் பாவம் கையில் காசும் இல்லை, ஒன்றும் இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வெங்காயம், இந்த வெங்காயம் வந்து 70 ரூபா விற்கிது. வாங்குற ரேட்டுக்கு தான் நாங்கள் கொடுக்குறோம். தக்காளி இன்றைக்கி வந்து விலை வந்து 120 ரூபா. காய்க்கில் தக்காளி வாங்குறதுனால யோசனை பண்ணுறாங்க மக்கள். பீன்ஸு விலை கூட, பீட்ரூட்டு விலை கூட, எந்த பொருள் எடுத்தாலும் விலை கூட. வெண்டைக்காய் கிலோ இன்றைக்கி 100 ரூபா விற்கிது. வாங்கி வந்து முன்னியம்ல ஏதோ பொழப்பு நாங்கள் நடத்திக்கிறோம். மூடிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கடையை கீரை கட்டு இன்றைக்கி உள்ள விலை 25 ரூபா. கஷ்டப்படுறோம், நாங்களும் கஷ்டப்படுறோம். வாங்குற விலைக்கு தான் கொண்டாந்து கொடுக்குறோம். மழை காலத்தினால தான் என்ன விலைவாசியோ என்னன்னு தெரிய மாட்டேது. ஆனால் மக்கள் ரொம்ப அவதிப்படுறாங்க.
நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் அடுத்த பெரியகுளம் ஊராட்சிக்குட்பட்ட பகுதியில் 100 ஏக்கர் பரப்பளவில் ஏரி அமைந்துள்ளது. கடந்த சில நாட்களாக கொல்லிமலையில் பெய்த தொடர் மழை காரணமாக ஏரிக்கு தண்ணீர் வரத்து அதிகரித்து நிரம்பியது. சுற்று வட்டாரத்தில் உள்ள விவசாய நிலங்களிலும் தண்ணீர் தேங்கியது. இதனை கண்ட அப்பகுதியினர் தங்கள் நிலத்தில் தண்ணீரை வெளியேற்ற ஏரியின் நீர்மட்டத்தை குறைக்கும் வகையில் வடிகால் பகுதியான கடக்காலில் காங்கிரீட்டை உடைத்து தண்ணீரை வெளியேற்றினர். இதனையடுத்து ஏரி நீர்மட்டம் குறைந்தது. இதனை கண்ட அப்பகுதி விவசாயிகள் கடக்கால் பகுதிக்கு சென்று போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். சம்பவ இடத்துக்கு வந்த வருவாய் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் உடைக்கப்பட்ட பகுதிகளுக்கு மணல் மூட்டைகளை வைத்து தண்ணீரை தேக்க நடவடிக்கை மேற்கொண்டனர். மேலும் இதுகுறித்த முதல்கட்ட விசாரணையில் ஏரியின் ஒரு பகுதி நிலத்தை தனிநபர் ஒருவர் பட்டா வாங்கி விவசாயம் செய்து வருவதும் நிலத்தில் தண்ணீர் தேங்கியதை வெளியேற்ற கடக்காலை உடைத்ததும் தெரியவந்துள்ளது. அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே உள்ள ராயம்புரம் பெரிய ஏரி சுமார் 300 ஏக்கர் பரப்பில் உள்ளது. ஏரியை சுற்றி ராயம்புரம், கீழ ராயம்புரம், சென்னிவனம் உள்ளிட்ட கிராமங்கள் உள்ளன. பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இந்த ஏரியில் கூடுதல் நீரை தேக்க வேண்டும் என்று ஏரி மூலம் பாசன வசதி பெறும் ஆதிக்காடு கிராம விவசாயிகள் பொக்லைன் இயந்திரம் மூலம் அணை போட்டு தடுப்புகள் அமைத்து 5 அடி வரை உயர்த்தியுள்ளனர். இந்நிலையில் அங்கு பெய்த கனமழையால் ஏரிக்கு வந்த மழை நீர் வெளியேற முடியாமல் தேங்கி கீழராயம்புரம், சென்னிவனம் உள்ளிட்ட கிராமங்களில் வெள்ளம் சூழ்ந்தது. கிராம மக்கள் வெளியே வர முடியாமல் தவித்தனர். பின்னர் வடிகால் வாய்க்காலில் இருந்த தடுப்புகளை பொதுமக்கள் மண்வெட்டி மூலம் சிறிதளவு அகற்றினர். இதன் காரணமாக 2 கிராம மக்கள் இடையே மோதல் ஏற்படும் நிலை ஏற்பட்டது. இதுகுறித்து பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுத்து அரசால் அமைக்கப்பட்ட வடிகால் வாய்க்காலின் உயரத்தை அதிகரிக்காமல் கண்காணிக்க கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. தடுப்பு சுவரை கவர்மெண்ட் கட்டி கொடுத்த மாதிரியே இருந்தா எங்களுக்கு எந்த சேதமும் கிடையாது. அதை மேங்கொண்டு சேசி விட்டு அணை போட்டு ஆள் மட்டத்துக்கு மேல அணை போட்டுட்டாங்க. அதனால தண்ணி தேங்கி எங்க வயக்காடு பயிறு கீறி எல்லாமே சேதம். வீடுகாடெல்லாம் தண்ணி பூந்து எங்களுக்கு பக்கத்துல கம்பேனி இருக்கு. கம்பேனிலாம் தண்ணி பூந்து ரொம்ப சேதம். நாங்க ரொம்ப நஷ்டப்பட்டு போய் தவிச்சு நிக்கிறோம். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள பழமையான இரட்டை காளியம்மன் திருக்கோவிலில் கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. கடந்த 19ஆம் தேதி கணபதி ஹோமமும் அதனைத் தொடர்ந்து முதல் கால யாகசாலை பூஜையும் நடைபெற்றது. பின்னர் 2ஆம் 3ஆம் கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றதைத் தொடர்ந்து 4ஆம் கால யாகசாலை பூஜை செய்து இரட்டை காளியம்மன் மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. தருமை ஆதீனம் 27வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிய ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் கலந்து கொண்டனர். கும்பாபிஷேகத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அம்பாளை தரிசனம் செய்து வழிபட்டனர். வடகிழக்கு பருவமழையால் செங்கல்பட்டு பாலாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் நேற்று விடுமுறை தினம் என்பதால் பாலாற்றில் வெள்ளம் செல்வதை காண ஏராளமான பொதுமக்கள் குவிந்தனர். ஆற்றின் அருகில் இறங்கவோ குளிக்கவோ புகைப்படங்கள் எடுக்கவோ வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ள நிலையில் பொதுமக்கள் ஆபத்தான முறையில் செல்பி மற்றும் புகைப்படங்கள் எடுத்து மகிழ்ந்து சென்றனர். இதனால் இந்த மேம்பாலம் திடீர் சுற்றுலா தளமாக மாறியுள்ளது. மேலும் பொதுமக்கள் வாகனங்களை சாலையிலேயே நிறுத்தி விடுவதால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தஞ்சை மாவட்டம் திருவையாறு அருகே பூதலூர் கோவில்பத்து கிராமத்தில் ஆனந்தவல்லி உடனுறை ஆபத்து சகாயேஸ்வரர் கோவிலில் கடந்த சில தினங்களாக பெய்த கனமழையால் கோவில் உள்ளே நீர் தேங்கி வடியாமல் நிற்கிறது. இதனால் கோவிலின் சுவர்கள் இடியக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் என பக்தர்கள், சமூக ஆர்வலர்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. குறிப்பாக ஆலந்தூர், ஈக்காட்டுத்தாங்கல், அசோக் நகர், டி நகர், சைதாப்பேட்டை, கே கே நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் சாலையில் பெருக்கெடுத்து ஓடியது. வாகன ஓட்டிகள் மற்றும் அலுவலகம் செல்லும் பொதுமக்கள் கடும் சிரமத்தை சந்தித்தனர். வேலூர் மாவட்ட பாலாறு மற்றும் கிளை ஆறுகளில் தொடர்ந்து வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. மழை மற்றும் வெள்ளம் காரணமாக வேலூர் மாவட்டத்தில் இதுவரை 15 பேர் உயிரிழந்துள்ளனர்.
ஒன்பது பேர் படுகாயமடைந்துள்ளனர். எட்டு கால்நடைகள் உயிரிழந்த நிலையில் சுமார் 14,000 மேற்பட்ட கோழிகள் உயிரிழந்துள்ளது. மாவட்டம் முழுவதும் உள்ள 5 தொகுதிகளில் 53 முகாம்கள் அமைக்கப்பட்டு தற்போது வரை இதில் 5,334 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு தேவையான உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகளை மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டு வருகிறது. மழை மற்றும் வெள்ளம் காரணமாக மாவட்டம் முழுவதும் சுமார் 444 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன. விவசாயத்தை பொறுத்தவரைக்கும் 433.83 ஹெக்டேர் பரப்பளவுக்கு விளைநிலங்கள் நீரில் மூழ்கியும் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டும் பாதிக்கப்பட்டுள்ளது. மாவட்டத்தில் உள்ள மொத்தம் 241 ஏரிகளில் 152 ஏரிகள் முழுவதுமாக நிரம்பியுள்ளது. வேலூரில் 40 ஆண்டுகளுக்கு பிறகு பாலாற்று வெள்ளம் இரு கரையை தொட்டு பாய்கிறது. பாலாற்று வெள்ளம் அங்குள்ள இரட்டை பாலத்தை கடந்து செல்வதை பொதுமக்கள் ஆர்வமுடன் கண்டு ரசிக்கின்றனர். சென்னை அருகே மழை வெள்ளம் அகற்றப்படாததால் மக்கள் தெப்பம் அமைத்து பயணம் செய்யும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட நசரத் பேட்டை யமுனா நகர் பகுதியில் சுமார் 300 மேற்பட்ட வீடுகள் உள்ளது. கடந்த 2 வாரத்திற்கு முன்பு பெய்த கனமழையால் இப்பகுதியில் மழைநீர் இடுப்பளவு தேங்கியுள்ளது. இதுவரை அரசு அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்தனர். அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதற்கு தர்மாக்கோள் வைத்து தெப்பம் செய்து ஆபத்தான முறையில் பயணிப்பதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். உடனடியாக தண்ணீரை அகற்றுவதற்கு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதிவாசிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதேபோல் குண்டுமல்லி ஒன்றியத்திற்குட்பட்ட அகரமேல் ஊராட்சிக்குட்பட்ட கோபால் திரு மற்றும் மூப்பூர் ஊராட்சிக்குட்பட்ட பாண்டுரங்கன் நகர் ஆகிய பகுதிகளிலும் வெள்ள நீர் வடியாமல் உள்ளது. புதுச்சேரி திருக்கனூர் அடுத்த செல்லிப்பட்டு பிள்ளையார்குப்பம் இடையே சங்கராபரணி ஆற்றின் குறுக்கி 1906 பிரெஞ்சு ஆட்சி காலத்தில் படுகை அணை கட்டப்பட்டது. உரிய பராமரிப்பு இல்லாததால் கடந்த 2016 பெய்த மழையில் படுகை அணையில் நடுப்பகுதியின் கீழ்த்தளம் சேதமடைந்தது. இந்நிலையில் செல்லிப்பட்டு பிள்ளையார்குப்பம் படுகை அணையில் சேதமடைந்த நடுப்பகுதி தற்போது பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளத்தால் முழுமையாக உடைந்துவிட்டது. இதனால் 1000 கன அடி தண்ணீர் வீணாக சங்கராபரணி ஆற்றின் வழியாக சென்று கடலில் கலக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. அணையை தற்காலிகமாக சீரமைப்பதோடு புதிய அணை கட்டித்தர சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோத்தகிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களில் வசித்து வரும் படுகர் இன மக்கள் சக்கலாத்தி பண்டிகையை வெகு விமரிசையாக கொண்டாடினர். நீலகிரி மாவட்டத்தில் உள்ள சுமார் 400 மேற்பட்ட கிராமங்களில் படுகர் சமுதாயத்தைச் சேர்ந்த மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இந்த சமுதாய மக்கள் தங்களது முன்னோர்களை நினைவு கூறும் வகையில் சக்கலாத்தி என்ற பண்டிகையை கொண்டாடினர். வனப்பகுதியில் வளரக்கூடிய 5 வகை தாவரங்களின் பூக்களை ஒரே கொத்தாக கட்டி வீட்டின் கூரைகளில் சொருகி வைத்தனர். தொடர்ந்து தங்களது வீட்டின் அடுப்பிலிருந்து எடுக்கப்பட்ட சாம்பலை கொண்டு வாசல்களில் இயற்கை தெய்வங்களான சூரியன், சந்திரன், கால்நடைகள், விவசாய கருவிகள் ஆகியவற்றை உருவங்களாக வரைந்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். முன்னோர்களுக்கு படைப்பதற்காக தயார் செய்த உணவுகளை அனைத்து வீடுகளிலிருந்தும் சேகரித்து வாழை இலையில் வைத்து வணங்கி வழிபட்டனர். கோவை அடுத்த செட்டிப்பாளையம் பகுதியில் ஜே கே டயர்ஸ் சார்பில் பராமரிக்கப்படும் கரை மோட்டார் ஸ்பீட்வே அமைந்துள்ளது. நொய்டா, சென்னை போன்ற நகரங்களுக்கு பிறகு இந்தியாவில் ஃபார்முலா 4 அளவிலான பந்தயங்கள் இந்த மைதானத்தில் நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக எல்ஜிபி கோப்பை 2வது சுற்று போட்டிகள் நடைபெற்றது. தொடர்ந்து ராயல் என்ஃபீல்ட் காண்டினென்டல் இருசக்கர வாகனங்கள் சீறி பாய்ந்தன. இதில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. ராமேஸ்வரத்தில் உள்ள தனியார் விடுதியில் இந்தியாவுக்கான இலங்கை தூதர் கோபால் பாக்லே தலைமையில் பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள மீனவர்களுடன் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் மீன்வளத்துறை அதிகாரிகள், கடலோர காவல்படை குழுமம், கியூ பிரிவு போலீசார், வருவாய்த்துறையினர் உள்ளிட்ட பல்வேறு துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இலங்கையில் இருக்கக்கூடிய நமது இந்திய தூதுவர் அங்கே உள்ள நடைமுறை பற்றி நம்ம மீனவர்களை சந்திக்க வந்திருக்கிறது தான் முதல் முறை. இந்த மாதிரி வந்து நம்மளை சந்தித்து நேரடியாக நம்மளை குறையில கேட்கறது ரொம்ப மீனவர் மத்தியில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
கொடைக்கானல் மேல்மலை மன்னவனூர் கிராமத்தின் பாசனத்திற்கு பயன்படும் எழுபள்ளம் ஏரி முழு கொள்ளளவை எட்டியது. கடந்த தென்மேற்கு பருவமழை காலத்தில் முழு கொள்ளளவை எட்டிய ஏரி இந்த ஆண்டில் இரண்டாவது முறையாக நிரம்பி மறுகால் பாய்ந்துள்ளது. இதனால் இந்த ஆண்டின் இறுதியில் பயிரிடப்படும் பீன்ஸ், பட்டாணி, உருளை பயிர்களின் பாசனத்திற்கும் அடுத்த ஆண்டின் முதல் போகத்திற்கும் ஏரியின் நீர் பயன்படும் என அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையின் நீர்மட்டம் 104 அடியை எட்டியுள்ளது. இதனால் அணையில் இருக்கும் மீன்கள் தண்ணீரின் அடிப்பகுதியில் தேங்குவதால் தங்கள் தொழில் பாதிக்கப்பட்டுள்ளதாக மீனவர்கள் தெரிவித்தனர். இதற்கிடையில் மீனவர்கள் ஆபத்தான முறையில் அணைக்குள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என பொதுப்பணித்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். புதுச்சேரி வீடூர் அணை நிரம்பி அதிகளவு நீர் திறக்கப்பட்டதால் சங்கராபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதன் காரணமாக புதுச்சேரி விழுப்புரம் இடையே தேசிய நெடுஞ்சாலையில் கடந்த சில தினங்களாக போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. இந்நிலையில் வெள்ளநீர் படிப்படியாக குறைந்த நிலையில் பேருந்து உள்ளிட்ட கனரக வாகனங்களை தவிர மற்ற வாகனங்கள் பாலத்தில் செல்ல அனுமதிக்கப்படுகிறது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்த கீழ்ச்செருவாய் கிராமத்தில் உள்ள வெல்லிங்டன் நீர்த்தேக்கம் முழு கொள்ளளவான 29 அடியில் 27.50 அடி கொள்ளளவை எட்டியதால் பாதுகாப்பை கருதி 200 கன அடி உபரிநீர் திறந்துவிடப்பட்டது. இந்த நீர்த்தேக்கத்தில் மீன்வளத்துறையின் சார்பில் பல வகை மீன்கள் வளர்க்கப்பட்டு மீன்பிடிப்பது வழக்கம். இந்த மீன்கள் உபரி நீரில் வெளியேறும் என்பதால் ஆபத்தை உணராமல் சுற்றியுள்ள கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் மற்றும் சிறுவர்கள் மீன்வலை, கொசுவலை, சேலை உள்ளிட்டவைகளை பயன்படுத்தி மீன்பிடித்தனர். புது நடுவலூரில் உள்ள ஏரி 14 ஆண்டுகளுக்கு பிறகு நிறைந்ததால் பொதுமக்கள் பூக்கள் தூவி தண்ணீரை வரவேற்றனர். பெரம்பலூர் அருகே உள்ள புது நடுவலூர் கிராமத்தில் உள்ள ஏரி சுமார் 150 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. கடந்த 14 ஆண்டுகளாக நிறையாத இந்த ஏரி தற்போது பெய்து வரும் கனமழையால் முழுமையாக நிறைந்துள்ளது. இதனை வரவேற்கும் விதமாக பட்டாசு வெடித்துக் கொண்டாடிய பொதுமக்கள் தண்ணீரை பூக்கள் தூவி வரவேற்றனர். சிறுவர்கள், இளைஞர்கள் ஏரியிலிருந்து வெளியேறும் தண்ணீரில் உற்சாகத்துடன் குளித்து மகிழ்ந்தனர். இல்லம் தேடி கல்வி திட்டத்திற்காக அரசு பள்ளி தலைமை ஆசிரியர்களின் விழிப்புணர்வு நடனம் சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது. தமிழகத்தில் கொரோனா பரவலால் பொது முடக்க காலங்களில் அரசு பள்ளிகளில் 1 முதல் 8 வரை பயிலும் மாணவர்களின் கற்றல் இடைவெளி மற்றும் இழப்புகளை சரிசெய்ய இல்லம் தேடி கல்வி திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. இந்நிலையில் கடம்பூர் ஊராட்சி ஒன்றிய அரசு தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் செல்வம் மற்றும் தம்மம்பட்டி காந்திநகர் நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் பச்சமுத்து ஆகியோர் இல்லம் தேடி கல்வி திட்டத்தை விளக்கும் வகையில் விழிப்புணர்வு பாடலுக்கு நடனமாடி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். ராணிப்பேட்டை மாவட்டம் பின்னாவரம் பகுதியில் காஞ்சிபுரத்திலிருந்து அரக்கோணம் நோக்கி ரயில் வந்து கொண்டிருந்தது. அப்போது தண்டவாளத்தை கடக்க முயன்ற 20 மேற்பட்ட செம்மறியாடுகள் ரயில் எஞ்சினில் மோதி உயிரிழந்தன. இதுகுறித்து ரயில்வே போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் நம்பியூர் அருகே வரப்பாளையத்தில் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தின் 5வது நீரேற்று நிலையம் அமைக்கும் பணிகள் கடந்த 2 ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் திட்டப்பணிகளை முன்னாள் அமைச்சரும் கோபிசெட்டிப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினருமான கே.ஏ. செங்கோட்டையன் பார்வையிட்டு அதிகாரிகளுடன் ஆலோசனை செய்தார்.
நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் சுற்றுவட்டார பகுதிகளான புதுசத்திரம், புதன்சந்தை, களங்காணி பாச்சல், கல்யாணி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. ஒசூரில் உள்ள பஜ்ரங் தள் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் அயோத்தி கரசேவையின் போது உயிர்நீத்த பக்தர்களின் நினைவாக அரசு மருத்துவமனைக்கு 55 யூனிட் பெறப்பட்ட குருதியை தானமாக வழங்கினர். அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் கெளவரப்பள்ளி அணையில் வெளியேறும் நீரில் ரசாயன கழிவு கலந்ததால் வெண்ணுரை அதிக அளவில் வெளியேறி சாலையை ஆக்கிரமித்தது. இதனால் நாகமங்கலம் செல்லும் சாலை அடைக்கப்பட்டது. இந்நிலையில் தற்போது திறக்கப்பட்டுள்ள தண்ணீரில் வெண்ணுரை குறைந்துள்ளதால் சாலை போக்குவரத்து சீரானது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே ஆயக்காரன்புலம் பகுதியில் அரிமா சங்கம், பாண்டிச்சேரி அரவிந்த் கண் மருத்துவமனை ஆகியவற்றின் சார்பில் கண் சிகிச்சை மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் 800 மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு மருத்துவ ஆலோசனை பெற்றனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே சித்தமல்லி நீர்த்தேக்கத்திலிருந்து விடப்பட்ட உபரிநீர் ஸ்ரீபுரந்தான், அருள்மொழி, அணைக்குடி உள்ளிட்ட பகுதிகளின் வயல்வெளிகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் புகுந்துள்ளது. இந்த நிலையில் அந்த பகுதிகளை அம்மாவட்ட ஆட்சியர் ரமண சரஸ்வதி பார்வையிட்டார். தொடர்ந்து பொதுமக்களை பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்க ஏற்பாடு செய்தார். தமிழகத்தில் விரைவில் நடைபெறவுள்ள நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட விரும்புபவர்களுக்கு புதுக்கோட்டை மாவட்ட திமுக அலுவலகத்தில் விருப்ப மனுக்கள் விநியோகம் செய்யப்பட்டன. பெரம்பலூர் அருகே உள்ள விசுவக்குடி அணைக்கு மழை காரணமாக நீர்வரத்து அதிகமானதில் அணை முழு கொள்ளளவை எட்டியது. இந்த நிலையில் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டு கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இதையடுத்து விசுவக்குடி அணையை பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீ வெங்கடபிரியா நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அடுத்த பண்டிக்காவனூர் பகுதியைச் சேர்ந்தவர் ஏழுமலை. இவர் காரனோடையில் தான் பணிபுரியும் கடையின் வெளியில் நிறுத்தியிருந்த இவரது இருசக்கர வாகனத்தை யாரோ திருடி சென்றுள்ளனர். இதுகுறித்த புகாரின் பேரில் போலீசார் அங்குள்ள சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் விசாரணை நடத்தி வருகின்றனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே தேவதானப்பட்டி புறவழிச்சாலையில் காரும் டாடா ஏசி வேனும் எதிர்பாராத விதமாக நேருக்கு நேர் மோதியது. இந்த விபத்தில் 17 பேர் பலத்த காயமடைந்தனர். அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் போலீசார் சம்பவம் குறித்து விசாரித்து வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாற்றை அடுத்த ஆராத்திரை வேலூர் கிராம எல்லையில் உள்ள ஏரியின் உபரிநீர் வெளியேறியதில் சுமார் 5 ஏக்கர் பரப்பளவு கரும்பு பயிர்கள் நீரில் மூழ்கின. இதையடுத்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கரும்பு பயிர்களுக்கு உரிய நிவாரணம் கிடைக்க நடவடிக்கை எடுக்க அப்பகுதி விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். புதுச்சேரியில் கவுண்டம்பாளையம் பகுதியில் சந்தேகப்படும்படியாக நின்று கொண்டிருந்த கார்த்திக் மணி ஆகிய இருவரை போலீசார் விசாரித்தனர். அப்போது அவர்கள் இருவரும் கஞ்சா விட்டு வந்தது தெரியவந்தது. தொடர்ந்து அவர்களிடமிருந்து 1 கிலோ கஞ்சாவை போலீசார் பறிமுதல் செய்தனர். பின்னர் இருவரையும் நீதிபதியிடம் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனா்.